மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா விழிப்புணர்வு தூத்துக்குடி மாவட்டத்தில் 403 ஊராட்சிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம் குமாரகிரி ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் மிதிலேஷ்குமார் கத்தேரியா தலைமை தாங்கினார். பாரத ஸ்டேட் வங்கி தமிழ்நாடு பொதுமேலாளர் கோவிந்த் நாராயண் கோயல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சிறு தொழில் செய்பவர்களுக்கான முத்ரா கடன், சாலையோர வியாபாரிகளுக்கான பிஎம் சுயநிதி, பிரதமர் சுய வேலைவாய்ப்பு கடன், சுய உதவிக்குழு கடன் உள்ளிட்ட பல கடன் உதவிகளை சுமார் 500 பேருக்கு நிகழ்ச்சியில் வழங்கினார். பொதுமக்கள் கடன் உதவிகளையும் எரிவாயு இணைப்புகளையும் பெறுவதற்காக பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. பாரத ஸ்டேட் வங்கி தமிழ்நாட்டில் குறுந்தொழில் முனைவர்களுக்காக 2678 கோடி ரூபாய் கடன் உதவியையும், பிரதமர் சுயநிதி திட்டத்தில் 67400 பேருக்கு கடன் உதவிகளையும் வழங்கியுள்ளதாக அதன் தமிழ்நாடு பொதுமேலாளர் கோவிந்த் நாராயண கோயல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுயதொழில் பயிற்சி பெற்ற பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். வந்து விஜயலட்சுமி, தூத்துக்குடியில் இருக்கிறேன். நான் வந்து இப்போ இங்கே தூத்துக்குடியில் வந்து நமது லட்சியம் வளர்ச்சி பாரதங்கிற ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அதில் நாங்கள் வந்து எல்லோரும் ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டுருக்கோம். பயனுள்ள ஸ்கீம்ஸ் நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இதில் நிறைய மக்கள் வந்து பயன்படுறாங்க. பொதிகை செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஏ. லக்ஷ்மணன்.